வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நம்ம யூடியூப் சேனல் இது வந்து அப்பப்போ வந்து கணக்கு பிள்ளை வேலையும் பார்க்கணும். இப்போ நான் கவிஞன், எனக்கு கணக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா இந்த வாழ்க்கையே வந்து இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் 35 மார்க் வாங்கியே ஆகணும், அப்போ தான் பாஸ். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிட்டா அப்புறம் வந்து நீங்கள் எதை சொன்னாலும் சரி கேட்டு வைப்போம் அப்படின்னு கேட்பாங்க. இதே மேட்ரு ஊற்றிக்கிச்சின்னு வைங்க, செல்லாது செல்லாது செல்லாது. நீங்கள் தோற்று போக காரணம் எதுவாக இருந்தாலும் செல்லாது செல்லாது செல்லாது. ஆகவே அப்பப்போ நாம் வந்து இந்த கணக்கு பிள்ளை வேலையும் பார்க்கறது. இந்த யூடியூப் சேனலில் மக்களுடைய வரவேற்பை பெற்ற வீடியோஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அதில் டாப் 1 எதுன்னா, சனி பிடிப்பதற்கு முன் சனி விடுவதற்கு முன் அப்படின்னு ஒரு வீடியோ. இது பொதுவாக வந்து எனக்கு மக்கள் மேலே வந்து ஒரு லோ எஸ்டிமேஷன் உண்டு. அதாவது இவங்க வந்து எப்படின்னா, டீ போடுறது எப்படி அப்படின்னு கற்றுக் கொடுத்தா ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க. இதே வந்து ஒரு கப் டீ கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு போவாங்க, அதை போல். ஆனால் இந்த சனி பிடிப்பதற்கு முன் சனி விடுவதற்கு முன் இந்த வீடியோ வந்து டீ தயாரிக்கிற மாதிரி, பரவாயில்ல, மக்களுடைய அந்த ரேஞ்ச் அதிகரிச்சிருக்கு, வாழ்த்துக்கள். இப்போ அந்த தைரியத்தில் இப்போ ஒரு பதிவு. அதாவது குரு வர்றதுக்கு முன்ன என்னெல்லாம் நடக்கும், இதை இந்த வீடியோவில் போட்டுட்டு அடுத்த வீடியோவில் குரு கெட்டு போகிறதுக்கு முன்னே என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து குரு இப்போ லக்னத்தில் இருக்கார், ரெண்டை பார்க்குறாருன்னு வைங்க, அதாவது 2 மாதம் முன்னாடி பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது என்ன விதமான மாற்றங்கள் அப்படின்னா, முக்கியமாக வந்து வேலைக்கு பசி எடுக்கும். அதுக்கு காரணம் என்னடானா, பேச்சு குறைஞ்சிருக்கும். அதே போல் யோசனைகள் குறையும். இப்போ இதில் பெரிய லாஜிக் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும்னா நிறைய யோசிக்கணும் அப்படிங்கிறது லாஜிக். ஆனால் அனுபவத்தில் பார்க்கும்போது அல்லது ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க், அவ்வளோதான். வந்து நமக்கு குரு சரியில்லைன்னு வைங்க, ஏற்கனவே வந்து நம்ம ஐடியாலாம் பல்ப் வாங்கியிருக்கோம், அதனால் நிறைய யோசிப்போம். அப்படி யோசிக்க 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 என்ன ஆகும்னா, வாயு கோளாறுகள், அதே போல் அசிடிட்டி, இதெல்லாம் வந்துட்டுருக்கோம். அதே போல் பேச்சு, இப்போ நாம் பங்க்சுவலாக இருக்கோம்னு வைங்க, சொன்ன நேரத்துக்கு போய் நின்றுட்டோன்னு வைங்க, மேட்டருக்கு போயிடலாம் நேராக. குரு நல்லா இருந்தால் தான் வந்து நம்மளை பங்க்சுவலாக இருக்க முடியும், டைம் கீப்பப் பண்ண முடியும். இதே ஒரு இடத்துக்கு போகிறதே லேட்டாக போகணும்னு வைங்க, ஏன் லேட்டாக வந்தோம், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். அதே போல் இனி லேட் ஆகாது அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இப்படி பேச்சு அதிகரிக்கும்போது அவங்க வந்து இந்த வாயு கோளாறுகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி வந்து இந்த குரு வந்து என்னடான்னா, இதயத்தினுடைய ஃபங்க்ஷனுக்கு காரகன். இப்போ ஹார்ட்டை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அது வந்து ஒரு பம்பிங் ஸ்டேஷன். உடலில் உள்ள எல்லா செல்ஸுக்கும் வந்து ஆக்சிஜனை கொண்டுட்டு போகிறது ரத்தம். அந்த ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணுறது ஹார்ட். அந்த ஹார்ட்டினுடைய ஃபங்க்ஷனிங் கரெக்டாக இருந்தால் எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும், முக்கியமாக வந்து மூளைக்கு. ஏன்னா 70% ஆக்சிஜன் வந்து மூளைக்கு தான் போகுது. இப்போ அப்படி அந்த மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் பக்காவாக கிடைக்கும்போது அங்கே வந்து இந்த பங்க்சுவலாக இருக்கிறது, அதனால் வந்து தேவையற்ற பேச்சுகள் தவிர்க்கப்படுவது, அதே போல் வந்து
இந்த யோசனைகள், தேவையற்ற யோசனைகள், அதெல்லாம் வந்து இப்போ வந்து என்னுடைய நண்பர் சொன்னார், என்னடா முடிஞ்சவன் சாதிக்கிறான், முடியாதவன் போதிக்கிறான். இதை இப்படியும் வச்சுக்கலாம், அதாவது வந்து குரு நல்லா இருக்கிறவன் சாதிக்கிறான், குரு நல்லா இல்லாதவன் போதிக்கிறான், அவ்வளோதான். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது குரு அனுகூலமாக வரும்போது தேவையற்ற யோசனைகள், தேவையற்ற பேச்சு இதெல்லாம் குறையும், இந்த ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்கும், அதனால் வந்து இந்த வாயு கோளாறுகளெல்லாம் இருக்காது, சரியான நேரத்துக்கு பசி எடுக்கும், சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியும். அதனால் வந்து எல்லாமே ஓவராலாக இந்த ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு செட்டப்புக்கு வந்துடும், அப்போ எல்லாமே நல்லா தான் போகும். அதே போல் இந்த பேச்சு வந்து, பேச்சு என்று சொல்லும்போது ஒரு குட்டி கதை ஞாபகம் வருது, கதை கிடையாது சம்பவம் தான். ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கிட்ட வந்து சும்மா அவரை டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு கேட்குறாங்க, இது மாதிரி நீங்கள் வந்து எங்கள் கருத்தரங்கத்தில் ஒரு 2 மணி நேரம் ஸ்பீச் கொடுக்கணும், நீங்கள் எப்போ ரெடி அப்படின்னு கேட்குறாங்க. அவர் இப்போவே ரெடிங்கிறார். சரி சார், நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் பேசினா போதும், அப்போ எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. சரி சார், நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும் அப்படிங்கிறாங்க கடைசியில். அதுக்கு அவர் எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுன்னு கேட்குறாரு. அதாவது இந்த ரஃப் ஒர்க்குன்றது ரொம்ப முக்கியம். அவுட்புட் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ரஃப் ஒர்க் இல்லைன்னு வைங்களேன், அது மொக்கையாக போயிடும். இப்போ நான்லாம் வந்து எந்த விதமான குறிப்பும் இல்லாமல் தான் பேசுவேன். இப்போ வந்து இது குருவை பற்றிய பேச்சு, அதனால் வந்து ஒரு அந்தாசா சில குறிப்புகள் வச்சுருக்கேன் முன்ன. இப்போ அடுத்தது, இப்போ இந்த குரு லக்னத்தில் இருந்து 2 பார்க்குறாருன்னு வைங்க, அப்போ வந்து என்ன ஆகுன்னா இந்த ஃபைனான்ஸ் மேட்டர், ஃபைனான்ஸ் மேட்டரில் வந்து டைமிங். இப்போ இந்த அன்புச்செழியன் இஷ்யூ பார்க்குறோம், அது அவரை தெய்வம்னு சொல்கிறாங்க, அது அடுத்தது வந்து கொலகார பாவின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னடான்னா, கடன் வாங்கினவன் டைமை கீப்பப் பண்ணும்போது அவர் தெய்வமாக இருப்பார் போல், கடன் வாங்கினவன் டைமை கீப்பப் பண்ணாதப்ப அவர் வந்து கொலகாரராக மாறிடுவார் போல். அதான் வந்து டைமிங். அது முக்கியமாக வந்து இந்த ஃபைனான்ஸ் மேட்டர்லலாம் வந்து டைமுங்கிறது ரொம்ப முக்கியம். எங்கள் பக்கத்துலலாம் ஒரு காலத்தில் இந்த கரண்ட் பில்லு லைன்மேன் வந்து கெஞ்சிக்குவார், ஏம்பா இப்போவே 6 மாதம் கட்டலப்பா, இந்த மாதம் பார்த்து கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவார். எங்கள் சந்திரபாபு நாயுடு வந்து சிஎம் வந்தார், வந்து தான் என்ன பண்ணாருன்னா அந்த மின்சார நிறுவனத்தை வந்து 2 பிரிச்சிட்டார், ப்ரொடக்ஷன் தனி டிரான்ஸ்மிஷன் தனி. அப்போல்லாம் வந்து எப்படின்னா, 1 நாள் தவறுனா 50 ரூபா ஃபைன், 1 நாள் தவறுனா 50 ரூபா ஃபைன். அதான் வந்து இந்த ஃபைனான்ஸ் மேட்டர். அதே போல் இப்போ வந்து இந்த குரு வந்து 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வராருன்னு வைங்க, அப்போ வந்து என்ன ஆகும்னா, தாய் வந்து நம்ம தமிழ் சினிமாவிலலாம் வந்து டைலாகெல்லாம் நிறைய கேட்டிருப்போம். அதாவது வந்து இந்த உலகத்தில் கெட்ட தாய் அப்படின்னு கிடையவே கிடையாது அப்படின்னு. இப்போ நாம் பார்க்குறோம் இந்த குடிகார நாயிங்க, குடிகார நாயிங்க வந்து குடிக்காக காசு கேட்டு தாயை டார்ச்சர் பண்ண, தாயார் வந்து கிரானைட் கல்லை போட்டு பிள்ளைய கத்தம் பண்ண கதையெல்லாம் பார்க்குறோம். தாய் என்பவள் அவளும் வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு உறுப்பினர், அவ்வளோதான். அவங்களுக்கு எத்தனை ப்ரெஷர் இருக்கோ அதையும் பார்க்கணும். அப்படி இந்த குரு சரியில்லைன்னா என்ன ஆகும்னா, தாய் தந்தை மனைவி குழந்தைகள் நண்பர்கள் ஊர் பெரிய மனிதர்கள் எல்லாருமே வந்து விரோதமாக மாறிடுவாங்க. அதான் இந்த குருவனுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்படி இருக்கும்போது குரு 4 இருக்கும்போது தாயார் வந்து உங்களுக்கு உரிய ஒத்துழைப்பை கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. அதே போல் வீட்டு விஷயத்தில் இதை சிக்கல் இருந்திருக்கும். அதே போல் வாகனம்,
கண்ட நேரத்தில் கண்ட இடத்துல நின்று போகிறது இப்படி. இதே இந்த குரு வந்து அஞ்சை பார்க்குறாருன்னு வைங்க, அப்போ வந்து ஒரு நல்ல வீடு அமையிறது, அதே போல் நல்ல வீட்டுக்காரர் அமையிறது. பெண்களுக்கு வீட்டுக்காரர் எப்படியோ அப்படி ஆண்களுக்கு வந்து இந்த ஹவுஸ் ஓனர்ஸ், அதுவும் ஒரு வரம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும். அதே போல் இப்போ வந்து குரு ஆறில் இருந்து ஏழை பார்க்குறாருன்னு வைங்க, அப்போ வந்து என்ன ஆகுனா ரிலீஃப் கிடைக்கும், குறைஞ்ச வட்டிக்கு எங்கேயாச்சும் கடன் கிடைக்கும். இந்த அஞ்சு வட்டி பத்து வட்டியை தீர்த்து விட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். அதே போல் நோய் ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பார். இந்த அது என்னது இந்த ஹீலர் பாஸ்கர், இந்த மாதிரி இந்த மிஸ்டிக் க்யூர் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா குரு சரியில்லாதவன் தான் இந்த மாதிரியெல்லாம் போய் சுற்றி அடிச்சுட்டு செல்ஃப் ஷேவிங் பண்ணிக்கிட்டு வருவான். குரு நல்லா வரும்போது நல்ல டாக்டர் கிடைப்பார். அதே போல் இந்த வழக்கு விவகாரம், இப்போ இப்போல்லாம் வந்து நீதிபதிகள் எந்த அளவுக்கு நீதி வழங்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து குரு நல்லா இருக்கும்போது வந்து என்ன ஆகும்னா கோர்ட்டுக்கு வெளியே ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். இது வந்து சிம்டம், குரு ஆறில் இருந்து ஏழை பார்க்குறப்ப கிடைக்கக்கூடிய சிம்டம் இதெல்லாம். அதே போல் இந்த குரு எட்டில் இருந்து ஒன்பதை பார்க்குறாருன்னு வைங்க, குரு எட்டில் இருக்கும்போது சிக்கி இருப்போம். இப்போ இந்த சேகர் ரெட்டி, இந்த அன்புநாதன் இந்த இஷ்யூவில் எப்படி பன்னீர்செல்வம் சிக்கிட்டாரோ, இபிஎஸ் சம்பந்தி கேஸில் இபிஎஸ் எப்படி சிக்கிட்டாரோ அப்படி சிக்கி கிடப்போம் குரு அஷ்டமத்தில் வரும்போது. அதே போல் இந்த வீண் பழி சுமக்கிறது, இந்த பொருளாதார ரீதியாக அந்த பற்றாக்குறை என்பது மூக்கு மேலே போயிடுறது, இப்படி சிக்கி இருப்போம். இதே குரு ஒன்பதை பார்க்கும்போது அந்த நேரத்தில் வந்து இந்த நிதி நிறுவனங்கள், இந்த வங்கிகள், இந்த ஐடிபிஐ, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நமக்கு தெரிய வரும். அப்போ தான் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், சென்ட்ரல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இதெல்லாம் நமக்கு தெரிய வரும். இது குறைஞ்ச வட்டிக்கு கடன் கிடைக்கிறதோ இல்லை தொலைதூரத்து பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதோ இல்லை அரசின் ஆதரவு. இப்போ வந்து நாம் அந்த திருநெல்வேலி கேஸில் பார்த்தோம், 12 முறை மனு கொடுத்துருக்காரு கலெக்டருக்கு, நோ ஆக்ஷன். இது குரு நல்லா இருந்தால் அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கலாம். அதே போல் குரு வந்து 10 11 பார்க்குறாருன்னு வைங்க, 10 குரு வந்தால் பதவி பறிபோகும், அதாவது நமக்கு ஆப்பு வைக்கக்கூடிய ஒரு சுப்பீரியர் வந்து உட்காந்துருப்பார். அவர் இந்த ஆகாத மருமகை கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தங்கிற மாதிரி நம்மளை சொரிஞ்சு விட்டுக்கிட்டே இருந்திருப்பார். குரு 11 பார்க்கும்போது அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து போகலாம், இல்லை ஏசிபியில் புக் ஆயிடலாம், எப்படி ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இல்லை ஒருவேளை அந்த 10 குரு பண்ண டார்ச்சருக்கு வேலையை விட்டுட்டு இருந்தால் நல்ல வேலை கிடைக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னடான்னா திருமணம், அதே போல் குழந்தை பிறப்பு. இப்போ நான் வந்து ஆரம்பத்துலேயே சொன்னேன், இந்த குரு தான் வந்து இந்த ஹார்ட் ஃபங்க்ஷனிங்க்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அதே போல் ஃபைனான்ஸ், இந்த வயிறு. இப்போ ஒரு ஆண் மகனோ இல்லை பெண்மகளோ இவங்களுக்கு வந்து குரு சரியில்லைன்னு வைங்க, அப்போ வந்து அந்த ஹார்ட் ஃபங்க்ஷனிங்கே வந்து கொஞ்சம் டிஃபால்ட்டாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது மற்ற ஆட்டிடியூடு எல்லாமே வந்து கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும். வேலைக்கு சாப்பிடாமல் இந்த வாயு கோளாறுகள் காரணமாக அந்த டைஜஷன் சரியாக நடக்காமல் அதன் காரணமாக ஆழ்ந்த தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி பேஸ்ட் அடித்தாப்பில் இருப்பாங்க. இதே வந்து குரு நல்லா வருதுன்னு வைங்க, அப்போ வந்து என்ன ஆகும்னா எல்லாமே வந்து பாலிஷ் ஆயிரும். அந்த முகம், அதில் இருக்கிற கலை, அந்த துடிப்பு துள்ளல் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே போல் பங்க்சுவலாக இருப்பாங்க. ஃபைனான்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ பையனாக இருந்தால், இப்போ வந்து பெண்ணாக இருந்தாலும் சரி, சரியான வேலை கிடைக்கலாம். விரும்பிய துறைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், விரும்பிய ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். அப்படி ஒர்க் அவுட் ஆகும்போது வந்து அடுத்து கல்யாண பேச்சை ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ முக்கியமாக வந்து இந்த திருமண விஷயத்தில் வந்து இந்த குருபலம் தேவை
அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னா, திருமணம் நடந்த பிறகு வந்து இந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காஞ்ச மாடு கம்பங்கொல்லையில் விழுந்த மாதிரி கச்சா முச்சான்ட்டு இந்த கில்மா பண்ணும்போது ஹெல்த் அடி வாங்கிடும். இதே அந்த காலகட்டத்தில் வந்து குரு அனுகூலமாக இருந்தால் அப்போ வந்து அதனால் ஏற்படக்கூடிய டேமேஜை வந்து அது ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணும். அதனால் இந்த குரு உங்களுக்கு அனுகூலமாக வருவதற்கு முன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களில் இதுவும் முக்கியமான ஒன்று. அதாவது நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் திருமண பேச்சு ஆரம்பிக்கும், திருமணம் நடக்கும். ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் மனமானவராக இருந்தால் அப்போ வந்து இந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், அதே போல் வந்து இந்த வெளி இடத்துலேருந்து வரக்கூடிய ப்ரெஷர், இதெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சி அப்போ வந்து பஞ்சாயத்தையே வந்து ஒரு புது லுக்கோடு பார்ப்பீங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக கணவன் மனைவிக்கு இடையில் அந்த அந்யோன்யம் என்பது கூடும். இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து திருமணம் முடிஞ்சிருச்சு, பிள்ளை பிறப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. இந்த குரு அனுகூலமாக வரும்போது உங்களுக்கு அந்த பிள்ளை பிறப்புக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆனால் ஒன்று, இந்த குரு 5ல் இருக்கும்போது ஆண் குழந்தை பிறப்பது என்பது துர்லபம், பெண் குழந்தை பிறக்கும். இது குரு அனுகூலமாக வருவதற்கு முன், அதாவது குரு மாறுறதுக்கு 2 மாதம் முன்கூட்டியே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.